புதுச்சேரியில் ஓங்கார ஆசிரமத்தின் 53 ஆண்டு சித்ரா பௌர்ணமி வெட்ட வெளி தியானம் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. புதுவை ஓங்கார ஆசிரமத்தின் 53 ஆண்டு சித்ரா பௌர்ணமி வெட்ட வெளி தியானம் 23/4/2024 அன்று புதுவை கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது. ஓங்கார ஆசிரம மகளிர் பிரிவினரின் ஏக வணக்கத்துடன் விழா தொடங்கியது. ஆசிரமத்தின் அதிபர் தவ திரு கோடீஸ்வரநந்தா அவர்கள் அனைவரையும் வரவேற்று வெட்டவெளி தியானத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி பற்றி விவரித்து கூறினார். இந்த நிகழ்ச்சியின் போது ஜீவன் முக்தர் பூஜ்ய ஸ்ரீ மகரிஷி பிரணவகுமரி என்கிற துறவி லட்சுமிபாய் அவர்களின் 91வது ஜெயந்தியை முன்னிட்டு அவர் திருவுருவப் படத்தை ஓங்கார ஆசிரமத்தின் மகாதிபதி தவ திரு சுவாமி ஓங்காரநந்தா அவர்கள் திறந்து வைத்தார்கள். ஓங்கார ஆசிரமத்தின் அறங்காவலர்களான சுவாமி சர்வாத்மானந்தா, பேராசிரியர் முனைவர் வே சுகுமாரன் ஆகியோர் வெட்டவெளி தியானத்தின் சிறப்பை விவரித்து உரையாற்றினார்கள். சிதம்பரம் இஜிஏஎம்எஸ் உயர்நிலைப்பள்ளி முதல்வர் திருமதி கல்யாணி குருமூர்த்தி அவர்கள் வெட்டவெளி தியானத்தில் தன் அனுபவங்களை பகிர்ந்தார்கள். தொடர்ந்து ஓங்கார ஆசிரமத்தின் அணுக தொண்டர்கள் திருமிகு எஸ் கருணாகரன், ராஜமாதா ஸ்ரீ பிரேமலதா தேவி, திருமிகு தங்கமுத்து ராம்குமார் ஆகியோர் வெட்டவெளி தியானத்தின் பல்வேறு பயன்களை எடுத்துரைத்தார்கள். தொடர்ந்து ஓங்கார ஆசிரமத்தின் அணுக தொண்டர்கள் திருமிகு எஸ் கருணாகரன், ராஜமாதா ஸ்ரீ பிரேமலதா தேவி, திருமிகு தங்கமுத்து ராம்குமார் ஆகியோர் வெட்டவெளி தியானத்தின் பல்வேறு பயன்களை எடுத்துரைத்தார்கள். ஓங்கார ஆசிரமத்தின் மகாதிபதி தவ திரு சுவாமி ஓங்காரநந்தா அவர்கள் தமது அருளுரையில் வெட்டவெளி தியானம் செய்யும் முறைகளை பயிற்றுவித்து அனைவரையும் தியானம் செய்ய ஆசி வழங்கினார்கள். அதன்படி விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் வெட்டவெளி தியான பயிற்சியில் ஈடுபட்டனர். இதற்கு பின் வெட்டவெளிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. நிறைவாக ஓங்கார ஆசிரமத்தின் சட்ட ஆலோசகர் திரு பி நீதிகுமார் அவர்கள் நன்றி கூறினார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.